அடுத்ததாக குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பாக முன்னாள் உள்துறை அமைச்சருக்கும் இன்னாள் உள்துறை அமைச்சருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நேரடியான ஒரு மோதல் போக்கு நம்மால் பார்க்க முடியுது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடியுரிமை சட்ட திருத்தம். மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இதற்கான நடைமுறையும் படுத்தியிருக்கு. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை சட்ட திருத்தம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இது தேர்தல் காலத்திற்காக காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் சமரசம் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி மீது நேரடியான விமர்சனத்தை அமித்ஷா தற்போதைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முன்வைச்சிருக்காரு. ஸோ கேரளாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரச்சார வியூகங்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க குடியுரிமை சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி அமைஞ்சிருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தேர்தல் கால சமரசமா அல்லது குடியுரிமை சட்ட திருத்தமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொடர்ச்சியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய நிலையில் இது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. ஸோ இது வாக்கு வங்கியை ஒரு கவரக்கூடிய ஒரு அரசியலாக இருந்தாலும் கூட தேசிய அளவிலையும் இந்த வார்த்தை மோதல் இந்த பிரச்சார வியூகம் அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கிறதுனால மறுக்க முடியாது. இது எப்படி தேர்தல் எதிரொலிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு.